உளவலி உணர்வுக்கு அறிமுகம். நல்லது. பாடத்தின் பின்னர் கற்பித்த விடயங்களை நடைமுறை ரீதியாக கையாண்டு பார்க்க இப்போது முயற்சிப்போம். நன்றாக வசதியாக அமர்ந்து கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொள்வோம் என்ற நிலைக்கு மனதை கொண்டு வர பார்ப்போம். நாம் அனைவரும் உட்கார்ந்திருக்கின்றோம். நன்றாக அந்த அமைந்திருக்கின்ற நிலையில் சுகத்தை அனுபவிக்கின்றோம். சுகமான அமர்ந்து எமது இந்த மெய்யை உடலை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுய உணர்வு அப்படி இருக்கின்ற போது இந்த மனது ஓடுகின்ற விதத்தை நீங்கள் உணரலாம். குரங்கு மனது தாவும் சத்தங்களை கேட்க தாவும். அதனை அப்போதே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதுதான் சுய உணர்வு. மீண்டும் மனதை எடுத்து அங்கே அமர்ந்திருந்தல் வைத்து நாங்கள் உணர்வை வளர்த்து கொள்கின்றோம். ஒவ்வொன்றாக எண்ணங்கள் வரும், நாம் அவற்றை கைவிட்டு விட்டு மீண்டும் எமது மனதை உடலில் வைக்கின்றோம். உடலில் வலிகள் வந்தாலும் அதனை செய்கின்றோம். இவ்வாறு மீண்டும் மீண்டும் மனதை கொண்டு வந்து உடலில் வைப்போம். மீண்டும் இங்கு அமர்ந்திருக்கின்ற சுகமான வசதியான தன்மையை அனுபவிக்கின்றோம். பின்புறம் அழுத்தப்பட்டு இடுப்பு நேராக, தலை நேராக, கைகள் இலகுவாக, கண்களை மூடிக்கொண்டு உடலை இறுக்கமாக வைத்திருக்காமல் இயல்பாக இலகுவாக ஆசனத்தில் மேல் வைத்திருப்போம். காற்று உள்ள வருகின்றது, அது தானாக வெளியேறுகின்றது. எனவே உடலில் உணர்படும் எந்த ஒரு விடயத்தையும் நோக்கி ஓடுகின்ற மனதை கொண்டு வந்து வைக்கிறோம். வைக்க வைக்க உணர்வு வளர்ச்சி பெறும். அப்போது இந்த மனது ஒரு ஒளியை நோக்கி சென்று மீண்டும் உடலுக்குள் வருகின்ற விதம் நினைவுக்கு வந்து, ஒன்று நினைவுக்கு வந்தவுடன் உணர்வுக்கு வந்து நாங்கள் மீண்டும் மனதை உடலை நோக்கி எடுத்தோம். உடலுக்குள் எடுத்தவுடன் அதோ அந்த எண்ணம் தோன்றுவிட்டது. குரங்கு மனம் தோல்வியடைந்து விடும். சத்தங்களை தோற்கடிக்கலாம், வலிகளை தோற்கடிக்கலாம், நித்திரையும் கூட வராமல் அதனை இதே மாதிரி யாக இதோ நித்திரை வருகின்றது என நன்றாக அக விழிப்புடல் இருந்தால் நித்திரையால் நிற்க முடியாமல் போய்விடும். மீண்டும் உடலோடும் இணைகின்றோம், மூச்சோடு இணைகின்றோம். அதோ அவ்வாறு நோக்கும் போது ஒருவரால் இந்த மூச்சு உள்வரும் போதும் வெளியேறும் போதுமான இடைவெளியொன்றை காண முடியும். அவ்விடையிலில் ஒரு ஒளியிலிருந்து இன்னொரு ஒளிக்கு மாறும்போது, ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு மாறும்போது, இவ்வாறு எமக்கு கேட்கின்ற, பார்க்கின்ற, தோன்றுகின்ற விடயங்களை ஒன்றோடு ஒன்றும் மாறும் போதும் இந்த இடைவெளி இருக்கின்றதா என நன்றாக உள விழிப்புடலிருந்து பார்ப்போம். இன்று பெற்றுக்கொண்ட இந்த அனுபவங்களை
அறிக்கையிட்டு ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் வழங்கலாம். விளம்பர பலகையில் காட்சிப்படுத்தலாம். இன்றைய நாளில் பயிற்சி அமர்வை இத்துடன் நிறைவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய நாளாகட்டும் என பிரார்த்திக்கின்றேன். நாங்கள் இன்று உளவளிப்போடு இருப்பதை அறிமுகப்படுத்துவதற்கும் இன்னுமொரு அடி முன்னோக்கி செல்வதற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய காரணம் இதுவரை இங்கே செய்யப்பட்டு வந்த விடயங்கள் காரணமாக உளவளிப்பு பாடசாலை எண்ணக்கருவை அன்புடன் வரவேற்க விரும்பும் ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர்கள், ஏனைய பாடசாலை கட்டமைப்பில் உள்ளவர்கள் எங்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் மூலம் இயற்கையாகவே இது கீழ்மட்டத்தில் பரப்புவது தெரிகின்றது. எனவே கல்வித்துறையில் அல்லது பாடசாலை வகுப்புகளின் இன்றிருக்கும் பாடங்களை விட வித்தியாசமான ஒரு பக்கம் அவதானமாக முன்வைக்க வேண்டிய பிள்ளைகளிடையே இந்த உளவிழிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த அடிப்படையானது. அதற்காக பல வருடங்கள் உளவிழிப்பை பயின்று தன்னுடைய உடலை இந்த உளவிழிப்பு என்ற ஆய்வுக்கு உட்படுத்தி நாம் பெற்றுக்கொண்டுள்ள இந்த அனுபவத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. தாம் இதனை செயலில் ஈடுபடுத்த பார்க்கும்போது இது யாரோடும் முரண்பாடுகளை ஏற்படுத்தாது என்பது புரியும். இதனை முன்வைக்க பயப்பட தேவையில்லை. நியாயமாக ஏற்றுக்கொண்டால் அனைவருக்கும் உதவும் என்பது தெரிய வரும். அனைத்து சமூக, அரசியல், பொருளாதாரம் என்ற அனைத்து துறைகளிலும் இன ரீதியான பாகுபாடுகளின்றி இது பரவி செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் ஞாபகப்படுத்துகின்றோம். அவ்வாறே அந்த மாற்றத்திற்கான அனைவரதும் ஒத்துழைப்புடன் அனைவரும் இந்த பணியை முன்னோக்கி கொண்டு சென்றால் இதனை எமது நாட்டுக்குள் மட்டுப்படாமல் எமது இந்த சிறிய உளவளிப்பு புள்ளியை சர்வதேச தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கான அறிகுறிகள் தென்பட்டுள்ளன. எனவே இந்த உளவளிப்பை செயற்படுத்தி கிடைத்த நல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம். அல்லது நடக்கின்ற போது, அன்றாடம் பணிகளை செய்கின்ற போது, விளையாட்டொன்றை செய்யும் போது கிடைத்த ஏதேனும் ஒரு மாற்றம் இருந்தால் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது இது எனது சொத்து அல்ல, இது தேசிய சொத்து, யார் வேண்டுமென்றாலும் இதனை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 9ஆம் வகுப்பில் கற்கின்ற ஒரு பிள்ளையொன்று எங்களுக்கு அனுப்பிய கடிதங்களில் விசேடமான கடிதம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. நாங்கள் இந்த கடிதத்தை வாசித்து பார்ப்போம். வணக்கத்திற்குரிய தேரர் அவர்களுக்கு, நான் இப்போது அன்றாடம் நிற்கின்ற போதும் நடக்கின்ற போதும் அமைதியை செவிமடுக்கின்றேன். தேரர் சொல்லிக் கொடுத்தவாறு அமைதியாக, மெதுவாக, உளவளிப்புடன் ஒலிகளை நன்றாக செவிமடுத்தேன். இயற்கையாகவும் வெளிப்புறத்திலிருந்தும் எழுகின்ற அனைத்து ஒலிகளும் ஒரு மௌனத்திலிருந்தே எழுகின்றன. ஓரிடத்தில் ஒலிகளின்றி நிற்பதற்கும் மீண்டும் ஒரு ஒலி பிறக்கின்ற இடத்திற்கு இடையில் ஏற்படுகின்ற அந்த கால இடைவெளியில் எழுகின்ற அந்த மௌனத்திலிருந்து சிந்தனைகள் இல்லாத சலனமற்ற தன்மையும் மனதில் ஒரு தரிப்பு நிலையும் ஏற்படுவதை உணர்கின்றேன். அவ்வாறே அமைதியான நிலை இல்லாத இடத்தில் சத்தங்கள் எழுவதில்லை என்பதும் எனக்கு புரிகின்றது. இயற்கையின் அழகின் மூலம் அமைதியின் ஒளியை செவிமடுக்கும் போது மனதில் அமைதியும் சலனமற்ற தன்மையும் ஏற்படுகின்றது. அவ்வாறே அந்த மௌனத்திற்குள்ளே கடந்த காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு அவரிடமும் இவரிடமும் மனம் தரித்திருக்காது. மனது உளவளிப்புடன் சாந்தமான நிலைக்கு மாறும். எண்ணங்களற்ற மனதில் கருணை, தயை, அழகு, ஆக்கத்திறன், அவ்வாறே மனதில் நிம்மதியையும் உணர்ந்தேன். அமைதியின் ஊடாக எண்ணங்களின் அமைதியினைப் போலவே மனதிற்கும் ஓய்வு கிடைத்தது என்பதை உணர்ந்தேன். இந்த தருணத்தில் வாழ்வதாக உணர்ந்தேன். கவலை, வேதனை, பஞ்சதாபம், அழுத்தம் போன்ற தீங்கிழைக்கும் பிரச்சனைகளிலிருந்து மனது விடுபட்டதை உணர்ந்தேன். உளவளிப்புடன் நிகழ்கால தருணத்தில் வாழ்வது ரம்மியமானதும், அது உணர்வு பூர்வமானதும் என்பதை உணர்ந்தேன். வாழ்க்கை எனப்படுவது இந்த தருணத்தில் வாழ்வது அல்லது உளவளிப்புடன் இருப்பது என்பதை நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொண்டேன். ஒலிகளுக்கு கீழே அமைதியான தன்மையொன்று இருப்பதைப் போலவே அமைதியின் மூலமாக ஒலிகள் இல்லாமலும் போகின்றன. உள்மூச்சு, வழிமூச்சு, காற்றலைகள் இயற்கையான குளிர்ச்சியுடன் கூடிய உயிரோட்டத்தை உணர்ந்தேன். அமைதியை அனுபவிக்கின்ற போது மனதில் தோன்றும் நிம்மதியை பற்றி சொல்வது கடினமானது. அது அதற்கப்பாலான விடயமாக உணர்ந்தேன். அதனை ஒருவருக்கு விளக்குவது கடினமானது.
அதனை இன்ப துன்பங்களற்ற ஒரு விடயமாகவே உணர்ந்தேன். எனவே இவ்வாறு நீண்டு செல்கின்ற இந்த கடிதத்தில் உளவளிப்பை முயற்சித்து பார்ப்பது மட்டுமல்லாமல் அதனை அழகாக எழுதுவதில் உள்ள பெருமதியும் தெரிகிறது அல்லவா? அப்போது அதனை கேட்பவர்க்கு வாழ்க்கையின் மறுபுறத்தை அல்லது புதியதொரு புறத்தை காணக்கூடியதாக உள்ளது. சிறு குழந்தைகளுக்கு கூட அமைதியை ஏற்படுத்தக்கூடியதென்பது. எனவே இன்றைய செய்தியில் நாங்கள் நினைவூட்ட விரும்புவது, உள வெளிப்பை பயில்கின்ற யாரேனும் ஒருவர் தமக்குள் தோன்றிய நல்ல அனுபவத்தை மற்றவர்களை ஊக்குவித்து எங்களுடன் சொல்ல முடிந்தால் தயவுசெய்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் என்னும் அன்பார்ந்த கோரிக்கையுடன் செய்தியின் நிறைவை பதிவிடுகின்றோம். அனைவருக்கும் இனிய நாளாகட்டும், உள வெளிப்புடன் கூடிய நாளாகட்டும். இது சதிபாசல அமைப்பின் முன்வைப்பு.